வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்பிரின் என்ற மருந்தை பற்றி பார்க்கலாம். ஆஸ்பிரின் என்ற மருந்து இன்றைய வாழ்வில் 50 வயதிற்கு மேலுள்ள நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக காணப்படுகிறது. ஸோ இந்த ஆஸ்பிரின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பிரின் வந்து இரத்த கட்டுகளை கரைத்து விடும். அதனால் ஆஸ்பிரின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மருந்து. இன்றைய காலகட்டங்களில் ஆஸ்பிரின் வந்து ஹார்ட் அட்டாக், அதாவது மயோகார்டியல் இன்ஃபிராக்ஷன், ஹார்ட் அட்டாக் வந்தால் எடுக்கக்கூடிய ஒரு முதல் மருந்தாக காணப்படுகிறது. ஹைடோஸ் ஆஸ்பிரின் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த உடனே வந்து கொடுக்குறாங்க. ஆஸ்பிரின், கிளாப்பிலட், அட்டோர்வாஸ்டாட்டின், இந்த மூன்று மருந்து தான் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே கொடுக்கக்கூடிய மூன்று மருந்துகள். அது மட்டும் இல்லாமல் லோடோஸ் ஆஸ்பிரின் வந்து டெய்லியுமே மக்கள் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வரக்கூடாது, வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக லோடோஸ் ஆஸ்பிரினை டெய்லியுமே எடுக்கிறாங்க. ஸோ 3 வருடம் தொடர்ந்து நீங்கள் ஆஸ்பிரின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வரக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக காணப்படுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டெய்லி லோடோஸ் ஆஸ்பிரின் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அதிக ரிஸ்கில் இருக்காங்களோ, அதாவது நீண்ட நாள், 10 வருடங்கள் டயபெட்டிஸ் உள்ளவர்கள், அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், ஆல்ரெடி குடும்பத்தில் வந்து யாருக்காவது இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள், ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் டெய்லி ஆஸ்பிரின் எடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோதான் ஆஸ்பிரின் யூஸானு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் நிறைய யூசஸ் ஆஸ்பிரினுக்கு உள்ளது. நிறைய இடங்களில் ஃபீவர், தலைவலி, உடல் வலி, இது எல்லாத்துக்கும் ஆஸ்பிரின் கொடுக்குறாங்க. ஆனால் அதோடைய முக்கியமான பயன் வந்து இரத்தக்கட்டை கரைக்கிறதுலாம் காணப்படுது. ஸோ ஆஸ்பிரினுக்கு ஒரு முக்கியமாக ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கிறது, இரத்தக்கட்டுகளை அது வந்து அகற்றுதுன்னு சொன்னால் ரத்தம் வந்து கட்டாது. ஸோ ஆஸ்பிரினோட முதல் சைடு எஃபெக்ட் வந்து இரத்தப்போக்கு, ப்ளீடிங் தான். ஸோ யாராவது கீழே விழுந்து, ஆஸ்பிரின் எடுக்கிற யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த இடத்துல இரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ நிறைய நேரம் அவங்க வந்து ப்ளீட் ஆவாங்க. ஸோ இதே மாதிரி ஆஸ்பிரின் எடுக்கிற ஆட்கள் வந்து பெரிய ஆக்சிடென்ட், அதாவது ரோடு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மூளைக்குள்ளேயோ உடலுக்குள்ளேயோ ப்ளீடிங் வந்து ஏற்படும். என்னதான் இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் இருந்தாலும் ஆஸ்பிரினை வந்து இப்போவும் தைரியமாக எல்லோரும் எடுக்கிறாங்க. ஏன்னா அதோட பெனிஃபிட் வந்து சைடு எஃபெக்டை விட 1000% கூட. ஹார்ட் அட்டாக்கையும் ஸ்ட்ரோக்கையும் ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னா அதுக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஆஸ்பிரினுக்கு பல வகையான வேறு சைடு எஃபெக்ட்ஸ் உள்ளது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆஸ்பிரின் ஒத்துக்காது. ஸோ அலர்ஜி, அந்த அலர்ஜினால உடல் அரிப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு தலைவலி, இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் காணப்படுது. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்னு சொன்னால் நீங்கள் டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஆஸ்பிரின் எப்படி ரத்த கட்டுகளை அகற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரோம்பாக்சின் அப்படின்றத வந்து அது இன்னிபிட் பண்ணுது. அதன் மூலியமாக தான் இது ரத்த கட்டுகளை அகற்றுது. ஸோ ஆஸ்பிரினுக்கு பிளட் தின்னர் என்ற இன்னொரு பெயரும் உள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக ஆஸ்பிரின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது மருந்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நன்றி.